Hi friends, ellorkum vanakkam. This is Shivaji. Stop loss steadily maintain pannunga. Stop loss poda theriyala appadina stop loss poda kattukenga. Stop loss poda kattukittavanga ungalaude target enna neenga fix pandreengalo andha target alla complete ah price reach aagiralum hold pannunga friends. Indha video la nam enna paak porona, don't trade without plan. Plan pannama trade edukadinga appdin potturken. Okayla? சரி, பிளான் பண்ணாமல் ட்ரேட்னா அப்போ என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பணம் கொடுத்து வாங்கியிருக்கலாம், இல்லை நீங்களே சொந்தமாக கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை, இல்லை வேறு ஏதாச்சும் யூடியூப்பில் யாராவது சொல்லியிருக்கலாம். ஏன் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை ஏதாச்சும் அவ்வளோ ஸ்ட்ராட்டஜியில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணுற விதம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் நம்ம வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த நம்மளுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் யாராக இருக்கட்டும், இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, டவுன் டெனில் நீங்கள் ஒரு ஃபேவரட் பேட்டர்ன் வச்சுருப்பீங்க. ஓகே, ட்ரெண்டு ஓவரால், அதாவது உங்களுடைய 1 hour சார்ட் இல்லை லாங் டைம் ஃப்ரேம் வந்து ஒரு 15 minutes எல்லாம் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது ஸ்டாக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த டவுன் ட்ரெண்டில் வர ஸ்டாக்ஸில் உங்களுக்கு ஃபேவரட் பேட்டர்ன் வெஜ் பேட்டர்னாக இருக்கலாம், ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிறவரிலும் ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸ்டாக்ஸ் இது மாதிரி போதுன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அட்வான்ஸ் லெவலில், அதாவது அந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம முன்கூட்டியே சரி வேறு என்னாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துல பை எடுக்கலாம், இல்லை இந்த பக்கம் சேல் எடுக்கலாம், இந்த பக்கம் ஒரு அந்த லைவ் மார்க்கெட்டில் பதட்டமான சூழ்நிலையை வச்சுக்காதீங்க. பொறுமையாக உங்களுடைய பிரேக் அவுட் நடந்தால் மட்டும், இந்த மாதிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிளான் பண்ணணும். ஓகே, சரி, ஒருவேளை உங்களுக்கு வெஜ் பேட்டர்ன் வருது டவுன் டர்னில், நல்லா கவனிங்க, டவுன் டர்னில் வெஜ் பேட்டர்ன் வந்து, அதாவது ரீட்ரெஸ்மெண்ட்க்கு வெஜ் பேட்டர்ன் போகும், ஜென்ரலாக வந்து வெஜ் பேட்டர்ன் வந்து ரீட்ரெஸ்மெண்ட் போகும். ஸோ ரீட்ரெஸ்மெண்ட் போக சொல்ல இந்த லெவல் எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ நீங்கள் அது வரலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஏன்னா அவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் தான் அது வெஜ் பேட்டர்ன் அப்படின்ற விஷயமே தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி சார்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்ற விஷயமே, அதுக்கப்புறம் தான் தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேடிட்டே இருக்கீங்க அது என்ன உடனடியாக அமையணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மண்டே வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி நான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு, மண்டே ஒருவேளை நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸில் ட்ரையாங்கிள் பேட்டர்னோ இல்லை வெஜ் பேட்டர்னோ அமையாமையே போகலாம். ஒரு அமையும், ஜென்ரலாக வந்து 90% வந்து எதனா ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு அமைஞ்சிரும், அது நோ டவுட். ஆனால் உங்களுக்கு அந்த பதட்டத்தில் அது தெரியாமல் போகலாம், இல்லை உண்மையிலே அமையாமையும் போகலாம். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சரி வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு மெத்தடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னே மறந்துட்டீங்க, வெஜ் பேட்டர்னே மறந்துட்டீங்க, புதுசாக ஏதாச்சும் ட்ரை வந்தது லைவ் மார்க்கெட் அட் எ டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணி, சரி ஓகே இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எங்கே பை போதா சேல் போதா எதுவும் தெரியாது, ஆனால் சும்மா இந்த இடத்துல பை பண்ணி இந்த ஸ்டாப் லாஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி அப்படி எப்படி நீங்கள் தோராயமாக பண்ணுறீங்களா, ஸ்டாப் லாஸும் கண்டிப்பாக போட மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக போக சொல்ல உங்களுக்கு பிடிக்காது, அதனால் ஸ்டாப் லாஸ் கோடு போட பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கு பை சைடு, உங்களுடைய மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக பை ப்ராஃபிட் ரெண்டு தான் இருக்கும். அதை ப்ராஃபிட் நீங்கள் சேல்ஸ் இருந்தீங்கன்னா சேல் சைடில் ப்ராஃபிட் இருப்பீங்க, பை சைடில் தான் பை சைடு ப்ராஃபிட், உங்களுடைய மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக ப்ராஃபிட், எனக்கு லாஸ் வேண்டாம் இந்த மந்த்ஸில் உட்காந்துருவீங்க எப்பவுமே. அதை ஃபஸ்ட்டு தான் மெயின் அந்த பிரச்சனை, அந்த அந்த லெவல் தூக்கி போட்டுருங்க. ஓகே, பிளான் அப்படின்றது என்னென்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், ஹிட் ஆச்சுன்னா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், ஹிட் ஆனால் நான் இதை பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ராஃபிட் சைடு உங்களோட திங்கிங் இருக்கும், ஸ்டாப் லாஸ் ஹிட்டானா அப்படின்றத செகண்டில் திங்க் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட்டை திங்க் பண்ணுங்க. ஃபஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு லாஸ் ஸ்டாப் லாஸை திங்க் பண்ணுங்கள், அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே இதை பண்ண போகிறேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே இதை பண்ண போகிறேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே இதை பண்ண போகிறேன். இதில் ஸ்ட்ராங்காக இருங்க. எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, 1000 rupees உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியும்னா, உங்களோட ஒரே ட்ரேடாக இல்லை ரெண்டு, இல்லை சார் நான் ரெண்டு ட்ரேட் இருக்கு, ஏன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா கூட நெக்ஸ்ட் ட்ரேடில் தான் ரிகவர் பண்ண போகிறேன் நான் அப்படின்னிங்கன்னா, அதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒரு ட்ரேடுக்கு 500 ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிறேன், ஸோ ரெண்டு ட்ரேடு எனக்கு எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே. அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு சார்ட் ஃபார்ம் ஆக சொல்ல இந்த மாதிரி ஃபார்ம் ஆகின டைமில் இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல மேலே ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்களா, இதை வந்து 500 rupees இருக்குதான்னு பாருங்கள். இல்லை இது ஒரு 800-1000 rupees இருக்குது அப்படின்னா அந்த ட்ரேட் வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இல்லை புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்லேயும் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ உங்களை இந்த இதை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்கிற ட்ரை பண்ணுறேன். அதே சமயத்தில் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது மந்த்லி ஃப்ரீ வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க,
ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே நாலு லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இந்த லிங்க்லேருந்து யார் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அவங்க வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். மந்த்லி மந்த்லி ஃப்ரீ வெபினார் இருக்கும். ப்ளஸ் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் சென்ட் பண்ணிட்டுப்பேன். என்னுடைய வியூஸ் பையாக இருந்தாலும் சரி, சேலாக இருந்தாலும் சரி, என்னுடைய வியூஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிட்டுருப்பேன். ஏன்னா அது லேர்னிங்காக ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக அது நீங்கள் டிப்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க, கால்ஸ் நினச்சிக்காதீங்க. ஏன்னா டிப்ஸு கால்ஸ் நினச்சிக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு டைம் ஸ்டாப்லாம் செட் ஆக சொல்ல என்ன ஆகுனா அடராச்சே இதுவும் வேஸ்ட் தான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஏன்னா நீங்கள் அது லேர்னிங் பர்பஸ்க்கு எடுக்க சொல்ல கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சா கூட என்னுடைய தவறும் இருக்கலாம், சில டைமில் வந்து என்னுடைய தவறு இருக்கலாம். அது வந்து இல்லை சார் நீங்கள் இந்த இடத்துல தவறாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம் நீங்கள். அப்போது உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாமாங்க. இப்போது சொன்ன இல்லைங்களா, இப்போது இந்த ஸ்டாப் லாஸ் வந்து 500 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணிங்க, பிளான் என்ன பண்ணிங்க, 500 ரூபீஸ் ஸ்டாப் லாஸ் நான் ரெண்டு ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட அடுத்தது உங்களுடைய லாஸை ரிகவர் பண்ணணும், அதில் ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் கொடுக்குற இடம் 1000 ரூபீஸாக இருக்குது சொல்லோ, இந்த பிளான் மறந்துட்டீங்களோ இல்லை பிளான் இக்னோர் பண்ணிட்டீங்களோ அப்படின்னாலும் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த திரும்ப போய் ஸ்டாப் லாஸ் சிட் ஆக சொல்ல உங்களுடைய 1000 ரூபீஸ் போகும். ஆனால் அந்த 1000 ரூபீஸ் கொடுக்க சொல்ல உங்களுடைய ஃபீல் வந்து வேறு மாதிரி ஆகும். ஏன்னா இன்றைக்கி 1000 லாஸ் ஆகிடுச்சே அப்படின்ற ஃபீல் இருக்கும். இன்றைக்கி 1000 லாஸ் ஆகிடுச்சே அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? அப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தப்பா, இல்லை ஸ்ட்ராட்டஜி மேலே நீங்கள் பண்ணலையா அப்படின்னு பாருங்கள். ஓகே, நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தப்பான ஸ்ட்ராட்டஜியா, இல்லை என்னோடய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்குது ஆனால் என்னால் லைவ் மார்க்கெட்டில் பண்ண முடியல அப்படின்னு உங்களுடைய சைக்காலஜி லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள். இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன? நீங்கள் நினச்சதை பண்ணுற மாதிரி உங்களை மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. அதாவது உங்களுடைய மனசும் எண்ணமும் ஒத்துப்போகணும். இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணுறேன்னா பண்ணுறேன், இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ணலடா பண்ணலை, அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஒரு டிசிஷன் கொண்டு வாங்க. நான் இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நான் செகண்ட் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், இல்லை இன்றைக்கி ஸ்டாப்லாம் செட் ஆகிடுச்சா நான் செகண்ட் ட்ரேட் பண்ண மாட்டேன். இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. இது வந்து ஸ்ட்ராங்னு ஒரே நாளில் ரெண்டே நாளில் கற்றுக்க முடியாது, கிட்டத்தட்ட 3-6 மாதம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.